அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்லேஸ் ஜெனரல் கிளினிக் அண்ட் பிரைசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். உங்களோட கீழ் முன் பற்கள்ல உங்களுக்கு இடைவெளி இருக்கா? அந்த இடைவெளி நாளாக நாளாக அதிகமாகி உங்க பற்கள் வந்து ஆட ஆரம்பிக்குதான். நம்மளோட கீழ் பற்கள் ஆடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஆடுற பற்களை சரி பண்றதுக்கான நிரந்தரமான சிகிச்சை முறை என்ன? அந்த சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோட முடிவுல சொல்றேன். வாங்க பாக்கலாம். கீழ் முன்பற்கள் ஆடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஈறுகள் பிரச்சனை தான். நம்மளோட பல்லுல அளவுக்கு அதிகமா காரைகள் சேரும் பொழுது இந்த காரைகள் வந்து நம்மளோட ஈரையும் எலும்பையும் அரிக்க ஆரம்பிக்குது. இதனால நம்மளோட பற்கள் வந்து பலவீனம் அடைந்து அது ஆடவும் ஆரம்பிக்குது. அடுத்தது கீழ்பற்கள் ஆடுறதுக்கான துணை காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பாக்கலாம். முதல்ல வந்து நம்மளோட பற்களோட வரிசை. இப்ப நம்ம பற்களோட வரிசை கொஞ்சம் முன்னும் பின்னுமா மாறி இருக்கு அப்படின்னா அதை நம்ம முழுமையா சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனாலயும் நமக்கு ஈறுகள் பிரச்சனை வந்து நம்ம பல்லு வந்து வீக் ஆகலாம். அடுத்தது இப்ப உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நீங்க இப்ப ரீசெண்டா வெயிட் எதுவும் போடுறீங்க அப்படின்னா நம்மளோட நாக்கோட அளவு வந்து நமக்கு பெருசாகும். சோ நாக்கோட அந்த அழுத்தத்தினால பிரஷர்னாலையும் நம்மளோட கீழ்பற்கள் வந்து நமக்கு வீக் ஆகலாம். அடுத்தது டங் த்ரஸ்டிங் ஹேபிட், நாக்கு துருத்தும் பழக்கம். நிறைய பேருக்கு இயற்கையாவே அவங்களோட நாக்கை வந்து மேல் கீழ் பற்களுக்கு நடுவுல வந்து கொண்டு வந்து வைக்கிற பழக்கம் இருக்கு. இதனாலையும் நம்மளோட கீழ்பற்கள் வந்து நமக்கு வீக் ஆகலாம். அடுத்தது கிளாஸ் 2 டிவிஷன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட மேல் தாடையில இருக்கிற முன்னாடி ரெண்டு பற்கள் வந்து நமக்கு ரொம்ப வந்து உள்பக்கமா வந்து திரும்பி இருக்கும். இது இப்படி உள்பக்கமா இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பற்கள் நமக்கு அவங்க வாய் மூடும் போது அவங்களோட கீழ்பல்ல வந்து நமக்கு இடிச்சுட்டே இருக்கும். இப்படி மேல் பல்லு கீழ்பல்ல அளவுக்கு அதிகமா இடிக்கிறதுனாலையும் நம்மளோட கீழ்பற்கள் வந்து நமக்கு வீக் ஆகலாம். இல்ல உங்களோட கீழ் முன்னாடி பல்லுல எதுவும் அடிப்படுது அப்படின்னாலும் நமக்கு கீழ்பற்கள் வந்து வீக் ஆகலாம். அடுத்தது இப்ப சில பேர் அளவுக்கு அதிகமா அவங்க நகம் வந்து கடிக்கிறாங்க அப்படின்னாலும் நமக்கு பல்லு வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட கீழ்பற்கள் வந்து ரொம்ப லைட்டா தான் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா நம்ம அதை கிளீன் பண்றது மூலமாவோ இல்ல லேசர் இரு சிகிச்சை பண்றது மூலமாவோ நம்ம அதை சரி பண்ண முடியும். ஆனா இப்ப உங்க கீழ்பற்கள் வந்து ரொம்பவே வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த பற்களை எடுத்துட்டு வேற பல்லு கட்டுறதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். நம்ம வந்து புதுசா வந்து பல்ல கட்டுறதுக்கு நமக்கு சில சிகிச்சை முறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து கழட்டி மாற்ற பல்லு செட்டு, டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முன்னாடி எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போ இது அவ்வளவு அளவுக்கு அதிகமா யாரும் பயன்படுத்துறது இல்லை. இன்னொன்னு நம்ம இதை கீழே முன்பற்கள்ல டென்சர் போறது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா நம்ம நாக்கு அங்க போய் நமக்கு தொட்டுட்டே இருக்கும் பொழுது இந்த டென்சர் வந்து நமக்கு லூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிரிட்ஜ் சிகிச்சை. இப்போ உங்களுக்கு ரெண்டு பல்லு இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ரெண்டு பல்லையும் வந்து கரைச்சி அது கூட சேர்த்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது தான் பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல நம்ம சப்போர்ட் எடுத்த பல்லு நமக்கு வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இம்ப்ளான்ட் சிகிச்சை. இம்ப்ளான்ட் அப்படின்னா இப்ப நம்மளோட இயற்கையான பற்களுக்கு எப்படி உள்ள ஒரு வேர் இருக்கோ அதே மாதிரி நம்ம செயற்கையா ஒரு வேர் கொடுத்துட்டு அதுக்கு மேல நம்ம பிக்சடா ஒரு பல்லு கொடுக்கறது தான் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்க பற்கள் உங்க நேச்சுரல் பற்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க வாயில இம்ப்ளான்ட் பற்களும் இருக்கும். இதை நீங்க கழட்ட முடியாது, இது உங்க வாயில பிக்சடா வந்து இருக்கும். நிறைய பேர் இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சைனாலே பயப்படுறாங்க. இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சைங்கிறது பெரிய அறுவை சிகிச்சை எல்லாம் கிடையாதுங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு சிகிச்சை. இது நம்ம பல்ல எடுக்கிறத விட ரொம்ப எளிமையான ஒரு சிகிச்சை தான் இது. முதல்ல உங்க பல்லு மருந்து போறதுக்கு நம்ம மருந்து கொடுத்துட்டு உங்க பற்களை எடுத்துடலாம். பல்ல எடுத்துட்டு உள்ள இருக்க இன்ஃபெக்ஷன் இல்லாம நம்ம முழுமையா வந்து கிளீன் பண்ணிடுவோம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உடனடியா வந்து இம்ப்ளான்ட் பிக்ஸ் பண்ணுவோம். இம்ப்ளான்ட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பல்லுக்கு நம்ம அளவு எடுத்துப்போம். அளவு எடுத்துட்டு அடுத்த நாளே உங்களுக்கு நம்ம நிலையான ஃபிக்ஸ்டான பற்களை வந்து கொடுத்துடலாம். நம்ம இம்ப்ளான்ட் வச்சுட்டு உடனடியா உங்களுக்கு ஒரு பல்லு கொடுக்கறோம் இல்லையா, அதை வந்து அக்ரிலிக் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிலிக் டீத் உங்களுக்கு ஒரு 3 மாதங்கள்ல இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் வரும். இது வந்து உங்க ஈறுகளும் எலும்புகளும் நல்லா ஆறணும் அப்படிங்கறதுக்காக 3 இல்ல 6 மாதங்கள் கழித்து உங்களோட ஈறுகளும் எலும்புகளும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த அக்ரிலிக் டீத்தை எடுத்துட்டு வேற ஒரு பெர்மனண்டான பல்லு கொடுப்போம். இதுதான் வந்து ஜிர்கோனியா பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிர்கோனியா பல்ல நமக்கு மெட்டலே வராது, உள்ள வெளியே எல்லாமே நமக்கு பல்லு கலர்லயே இருக்கும். பாக்குறதுக்கும் இது நமக்கு ரொம்ப இயற்கையா நேச்சுரலா இருக்கும். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் மிஸ் ஸ்ரீட்டா நம்ம கூட இருக்காங்க. இவங்க மீனும் பக்கம்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட மேலே கீழே முன்னாடி பற்கள்ல அவங்களுக்கு நிறைய கேப் இருந்தது, அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள செக் பண்ணப்போ அவங்களோட மேல் பல் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தது, பல்லுக்கு நடுவில் கேப் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம காம்போசிட் ஸ்மைல் டிசைனிங் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களோட கீழ்ப்பல்ல வந்து கேப் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருந்தது, பல்லுல வந்து ஈறு ஃபுல்லா கீழே இறங்கி பல்லு வந்து ஆடிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம அதை காப்பாற்ற முடியாது, நம்ம அதை எடுத்துட்டு வந்து இம்ப்ளான்ட் சிகிச்சை மூலமா நம்ம பல்லு கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்க இம்ப்ளான்ட் சிகிச்சை ஸ்டார்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு கீழ்பல்லு கேப் அதிகமா இருந்துச்சு, மேல் பல்லும் கேப் அதிகமா இருந்துச்சு, ஈறுகள் தேங்கி இருந்துச்சு. அதனால இந்த பழைய பல்லு எடுத்துட்டு ஆடுற பல்லு எடுத்துட்டு இந்த புது பல்லு இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணலாம்னு வந்திருக்கோம்.
சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களுக்கு அந்த கீழ அந்த ரெண்டு பல்லு எடுத்துட்டு நம்ம ரெண்டு இம்ப்ளான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். பல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேடம்க்கு வந்து மருந்து போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் மருந்து கொடுக்க போறோம். எதுவும் பயமா இருக்கா உங்களுக்கு? இல்ல பயமா இல்ல, பயமா இல்லையா, சுத்தமா இல்லையா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மேடம்க்கு வந்து சில டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க போறோம், ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும். ஏன்னா இப்ப நம்ம கொடுக்க போற மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அந்த 3 மணி நேரம் கழிச்சு அந்த மருந்தோட எஃபெக்ட் குறையும் போது நமக்கு வலி தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம முன்னாடி வந்து டேப்லெட்டும் கொடுக்க போறோம். பிளஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்குரிய டேப்லெட் கொடுத்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளவு வலியும் தெரியாது, சீக்கிரமாவும் நமக்கு ஆறிடும். சரிங்களா? சோ இப்ப நம்ம மேடம்க்கு வந்து மருந்து போறதுக்கு மருந்து கொடுக்க போறோம். வாங்க பாக்கலாம். லேப்ல நம்மளோட பற்கள் எப்படி செய்யறாங்கன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்க பல்லு ரெடி ஆயிடுச்சு, அவங்க பல்லு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பல்லு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே அவங்களுக்கு பல்லுக்கு வந்து காம்போசிட் ஸ்மைல் டிசைனிங் நம்ம பண்ண போறோம். இப்ப எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்? இப்ப நல்லா இருக்கு, வலி தான் எதுவும் இல்லை. இப்ப நல்லா இருக்கு. நேற்று நைட் நல்லா தூங்குனீங்களா? தூங்கலாம். மாத்திரை கொடுத்தீங்க. சாப்பாடு எப்படி எடுத்துருக்கீங்க? சாப்பாடு ஒன்றும் வழியெல்லாம் இல்லை. என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? தயிர் சாப்பிடுங்க. காலையில் காலை தோசை. ஓகே சரிம்மா, இன்றைக்கி உங்கள் பல்லு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணலாம். சரி. பல்லு ரொம்ப விலகி இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துல பழம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், அவங்க வந்து ரூட் கனெக்ட் பண்ணிட்டு கேப் போடணும்னு சொன்னாங்க. அது தேவையில்லன்னு சொல்லிட்டு இங்க யூடியூப்ல பார்த்தோம், டாக்டர் சந்தியா மேம் பேசுறத பார்த்தோம். பார்த்துட்டு சரி இங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே 2 பல்லு வீக்காக இருந்துச்சு, அதை எடுத்துட்டு 3 பல்லு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேப் அடைச்சிருக்காங்க, எந்த வழியும் இல்லை. இப்போ நல்லா இருக்கேன்.
ஆக்சுவலி நாங்கள் தான் வந்து ரொம்ப பயந்தோம். மேடம் வந்து ரொம்ப பயந்தாங்க, பல்லு எடுக்கிறதுக்கு இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நீங்கள் தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க. எந்த வழியும் இல்லை, இப்போ நல்லா இருக்கு. ஹலோ, என் ஒய்ஃப் ரெண்டாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஃப்ரண்ட் டூத்த பெரிய கேப்பு, அந்த கீழேயும் கேப்ஸ் இருந்தது. ஸோ பக்கத்தில் லோக்கல் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க கிளிப்பு போட்டால் போன் வந்து டேமேஜ் ஆகிடும், ஸோ கிளிப் ஆப்ஷன் பண்ண முடியாது, கேப் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் கேப் போட்டால் நீங்கள் அந்த டூத்தை வந்து சின்னதாக பண்ணிவிட்டு திருப்பி கேப் போடுவாங்க, திருப்பி கேப் போட்டால் வேறே ஆப்ஷன் வேறு வழியே இல்லை. ஸோ ஒரிஜினல் டூத் ரொம்ப சின்னதாகிடும். ஸோ என்ன பண்ணாங்க, வேற என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் போது தான் யூடியூப்ல மேடமோட வீடியோ பார்த்தோம். அவங்க இந்த காம்போசிட் ஸ்மைல் டிசைனிங் பற்றி கொஞ்சம் நல்லா ப்ரீஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒய்ஃப் தான் முதல் வீடியோ பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நானும் அது ஓகேன்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமும் ஃபர்ஸ்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க, இதான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், ஸோ இந்த பெயின் வரும் இருக்காது சொல்லி ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 2-3 செட்டிங்ஸ் வந்து வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கீழே இருக்க ரெண்டு மேல் பல்லுக்கு வந்து ஸ்மைல் டிசைனிங்கும் கீழே வந்து இம்ப்ளான்ட்டும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க இருக்க ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கிறதுலேயே கொஞ்சம் மாடரேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இம்ப்ளான்ட் பண்ணாங்க, செகண்ட் டே வந்து காம்போசிட் ஸ்மைல் டிசைனிங் பண்ணிட்டு இப்போ வந்து பயங்கர சேஞ்ச் இருக்கு. முதல்ல இருந்ததோட இப்போ வந்து நல்ல சேஞ்ச் இருக்கு. வி ஆர் வெரி ஹாப்பி. சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு எத்தனை பல்லு கட்ட போறோம், உங்களுக்கு எத்தனை இம்ப்ளான்ட் தேவைப்படுது, அதை பொறுத்து இந்த சிகிச்சைக்கான செலவு நமக்கு மாறுபடுது. ஒரு இம்ப்ளான்டின் விலை நமக்கு 13,000 ஆரம்பமாகுது. இந்த இம்ப்ளான்ட் மேல நாம முதல்ல கொடுக்கற அந்த அக்ரலிக் பல்லுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது. 3 இல்ல 6 மாதங்கள் பொறுத்து நீங்க அந்த அக்ரலிக் பல்ல பெர்மனன்ட் பல்லு, அதாவது சிர்கோனியா பற்களை வந்து மாத்தணும். அப்ப வந்து ஒரு சிர்கோனியா பல்லுக்கு நீங்க உங்களோட பின்னாடி பற்களுக்கு சிர்கோனியா பல் பண்றீங்கன்னா ஒரு பல்லுக்கு உங்களுக்கு 6,000 ரூபாய் ஆகும். நீங்க உங்களோட முன்னாடி பற்களுக்கு சிர்கோனியா பண்றீங்கன்னா ஒரு சிர்கோனியா பல்லுக்கு உங்களுக்கு 8,000 ரூபாய் ஆகும். காம்போசிட் ஸ்மைல் டிசைனிங் சிகிச்சைக்கு ஒரு பல்லுக்கு நமக்கு 3,000 ரூபாய் ஆகும். உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட முன்னாடி பற்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முதல்லயே உங்க பல் மருத்துவரை பாருங்க. ஆரம்பத்திலேயே நம்ம பாத்துட்டோம்னா நம்ம அந்த பற்களை வந்து சிகிச்சை பண்ணி காப்பாற்ற முடியும். இல்ல அந்த பல்லு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, பற்களும் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த பற்களை எடுத்துட்டு இம்ப்ளான்ட் வச்சு பிக்சடா பல்லு கட்டிக்கிறது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.